குடும்பக்காக நான் எதை சேமிச்சு வச்சிருக்கிறேன்னு சொல்றத கொஞ்சம் சிந்து கொள்ளுங்க, அதை கொஞ்சம் பரிசீலனை செஞ்சு பார்த்து கொள்ளுங்கன்னு சொல்ற விஷயத்த எல்லாம் சொல்றான். அதுலயும் அல்லாஹ் சொல்றது என்னது, விசுவாசம் கொண்டவர்களை பத்தி தான் அல்லாஹ் சொல்றான். விசுவாசம் கொண்டவர்கள் அல்லாஹ்வை பயப்படக்கூடியவங்களா அமைப்பாங்க சொல்ற விஷயத்த அல்லாஹ் அந்த விஷயத்துல சொல்றான். அதே மாதிரி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களோட வாழ்க்கையிலையும் சஹாபாக்கள வாழ்க்கையிலையும் இந்த விஷயங்களை அல்லாஹ் யார் மூமின்னு சொன்னானோ அந்த மூமின்களுக்குரிய பண்புகளை அந்த சஹாபாக்களுடைய வாழ்க்கையில எங்களை பார்க்கக்கூடியதாகிறது. ஒரு தடவை இப்னு மசூத் ரலியல்லாஹு அன்ஹு அறிவிக்கக்கூடிய ஹதீஸ் புகாரில் இடம்பெற்றிருக்கிறது, 4582 ஹதீஸாக. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு தடவை வந்து இப்னு மசூத் ரலியல்லாஹு அன்ஹு அவங்ககிட்ட சொல்றாங்க, யா இப்னு மசூத், நீங்க குர்ஆன் ஓதுங்க, நான் குர்ஆன் ஓதுறது நான் கேட்கணும்னு ஆசைப்படுறேன். அப்ப இப்னு மசூத் ரலியல்லாஹு அன்ஹு சொல்றாங்க, உங்களுக்கு தான் யார சொல்லா குர்ஆனுடைய வசனங்கள் இறங்கப்பட்டிருக்குது, உங்களுக்கு தான் இறங்கி கொண்டிருக்குது, நான் உங்களுக்கு ஓதி காட்டுறதான்னு சொன்ன நேரத்துல இப்னு மசூத் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, இல்ல நான் குர்ஆனுடைய வசனங்கள் இன்னொருவர் ஓதுறது நான் கேட்கணும்னு ஆசைப்படுறேன். சொன்ன நேரத்துல இப்னு மசூத் ரலியல்லாஹு அன்ஹு குர்ஆனுடைய வசனங்கள் ஓதிக்கொண்டு போறாங்க. ஓதிக்கொண்டு போற நேரத்துல ஒரு இடத்துல நபி அவங்க நிறுத்த சொன்னாங்க. நிறுத்த சொன்ன நேரம் இப்னு மசூத் ரலியல்லாஹு அன்ஹு சொல்றாங்க, அது சூரத்துல் 4 அத்தியாயத்துடைய 41 வசனம். அந்த வசனம் என்ன சொல்லுதுண்டா, முகம்மதே, ஒவ்வொரு சமுதாயத்தினருக்கும் சாட்சியை நாம் கொண்டு வந்து இவர்களுக்கு எதிராக உண்மை சாட்சியாக கொண்டு வரும்போது எப்படி இருக்கும் என்ற வசனத்தை ஓதினத்தோட நபி அவங்க என்ன நிறுத்தினாங்க. அதுக்கு பின்னால நபியுடைய முகத்தை நான் பார்த்தேன், அவர்களுடைய கண்கள் இந்த கண்ணீர் வடிகிறது நான் பார்த்தேன்னு சொன்னான். அப்ப நபி அவங்க விளங்கினாங்க, என்னுடைய பொறுப்பு அல்லாவிடத்துல மறுமை நாள்ல கேட்கப்பட போகுதோ, அந்த கேட்கப்படக்கூடிய நேரத்துல என்னுடைய நிலைமை என்ன ஆகிக்கும் சொல்ற விஷயத்தை நபி அவங்க உணர்ந்தான். நானும் நீங்களும் கொஞ்சம் சிந்தனை செஞ்சு பார்க்கணும், எனக்கு மத்தியில எத்தனை தடவைகள் குர்ஆனுடைய வசனங்கள் ஓதி காண்பிக்கப்பட்டிருக்குது, எத்தனை தடவை அல்லாஹ் அல்லாஹ் என்ற வார்த்தைகள் சொல்லப்பட்டிருக்குது, நான் பிறந்ததிலிருந்து நான் தவ்வாவில் ஈடுபட்டதிலிருந்து எத்தனை தடவைகள் அல்லாஹ் அல்லாஹ் என்ற வார்த்தைகளை கேட்டிருக்கிறேன், ஒரே ஒரு தடவை சரி என்ற உள்ளத்துல கொஞ்சம் சரி ஒரு ஆட்டம் ஒரு கவலை வந்திருக்குதான்னு சொல்றது நானும் நீங்களும் கொஞ்சம் சிந்திச்சு பார்க்கணும். ஏன்னா எங்கட பொறுப்புகளை பற்றி அல்லாஹ் மறுமையில விசாரிக்க போறான். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க கூட சொன்னாங்க, நீங்கள் ஒவ்வொருவரும் மெய்ப்பாளர்கள், உங்களுடைய மெய்ப்புகளை பத்தி அல்லாஹ் மறுமையில விசாரிப்பான், நாங்க ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு பொறுப்புகளை சுமந்தவர்களாகி தோண்டிக்கிறோம், அது முக்கியமான ஒரு பொறுப்பு தான் ஈமான், இஸ்லாத்து சுமந்தவங்களாகி தோண்டிக்கிறது. அதே மாதிரி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, மறுமையுடைய விஷயங்களை சொல்லக்கூடிய நேரத்துல நான் அறிகிற விஷயங்களை நீங்க அறிஞ்சு கொள்வீங்கன்னு சொன்னா நீங்க அதிகமாக அழுவீர்கள், குறைவாக சிரிப்பீர்கள். இந்த விஷயத்த அனஸ் ரலியல்லாஹு அறிவிக்கிறாங்க புகாரியுடைய 6485 ஹதீஸ்ல. இந்த ஹதீஸை பார்க்கலாம், அனஸ் ரலியல்லாஹு சொல்றாங்க, இப்படி இந்த ஹதீச இந்த விஷயத்த சொன்னதுக்கு பின்னால சஹாபாக்கள் எல்லாம் தங்களுடைய கைகளுக்குள்ளால அவங்களுடைய முகங்களை புதைத்துக் கொண்டார்கள், மஸ்ஜிதுல அழுகையுடைய முனகல் சத்தம் வந்து கொண்டிருந்தது என்ற விஷயத்த சொல்றாங்க. அதே மாதிரி சஹாபாக்களுடைய இன்னும் சம்பவங்களை பார்ப்போம்னு சொன்னா, அபுபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு எங்கள் எல்லாருக்கும் தெரிந்த ஒரு சஹாபி, பிரபல்யமான சஹாபி, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தன்னுடைய வாயாலே இவர் சொர்க்கவாசி என்று சொன்ன சஹாபி, அவங்கள பத்தி அவங்களுடைய மகள் ஆயிஷா சித்திகா ரலியல்லாஹு அன்ஹா சொல்றாங்க, என்னன்னா நபி அவங்களுடைய கடைசி சக்கராத்துடைய சந்தர்ப்பத்துல நபி அவங்க 3 நாட்கள் தான் துலஹிக்கா பள்ளிக்கு போகல. அந்த 3 நாட்களும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன சொன்னாங்கன்னா, அபுபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு அவங்களுக்கு அந்த தொழுகையை நடத்துமாறு, இமாமத்தை நடத்துமாறு சொன்னாங்க. அந்த சந்தர்ப்பத்துல ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹு அவங்க சொல்றாங்க, யா ரசூலுல்லா, அபுபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு என்னுடைய தந்தை, இதுக்கு பொருத்தமானவர் இல்ல என்று சொன்னா, அவர் குர்ஆனுடைய வசனங்களை ஓத ஆரம்பிச்சார்னு சொன்னா அவருடைய அழுகையை அவராலேயே கட்டுப்படுத்த முடியாது என்று சொல்ற விஷயத்த சொன்னாங்க. அப்ப நானும் நீங்கள் கொஞ்சம் சிந்திக்க வேண்டிய விஷயம் என்னண்டா, அந்த ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹு ஏ வானம்னு சொன்ன விஷயம் என்னண்டா, அவங்க குர்ஆனுடைய வசனங்களை ஓதினாங்கண்டா, அவங்களாலே அவங்களுடைய அழுகையை கட்டுப்படுத்த முடியாது சொல்ற விஷயத்த சொன்னாங்க. இன்னைக்கு நானும் நீங்களும் சிந்திக்க வேண்டிய விஷயம் இதுதான். ஏன்னா நானும் நீங்களும் குர்ஆனை என்னுடைய வழிகாட்டி என்னுடைய இந்த உலகத்துடைய வாழ்க்கைக்கும் மறுமையுடைய வாழ்க்கைக்கும் என்னுடைய அனைத்து துன்பங்களுக்கும் அதுலதான் தீர்வைக்குதுன்னு சொல்ற விஷயத்தை நாங்கள் விளங்கிக்கிறோம், அதை நம்பிக்கை கொண்டிருக்கிறோம், அது ஈமானுடைய ஒரு பகுதியாயிக்குது. அதே நேரத்துல இந்த குர்ஆனுடைய விஷயங்கள் எந்த அளவுக்கு எனக்கு தெரியும், இந்த குர்ஆனுடைய விஷயங்கள் எந்த அளவுக்கு நான் விளங்கக்கூடியவனாகிக்கிறேன் சொல்ற விஷயத்தை நானும் நீங்களும் சிந்திக்கணும். அதே மாதிரி சஹாபாக்களுடைய இன்னும் பல சம்பவங்களை பார்க்கலாம்.
சஹாபாக்கள் இந்த அளவுக்கு அந்த மறுமைக்காக பயந்தாங்க இந்த அளவுக்கு அல்லாஹ்வுடைய அந்த அல்லாஹ்வுடைய அந்த தரிசனத்தை அல்லாஹ் வந்து சந்திக்கிற அந்த நாளைய சஹாபாக்கள் இந்த அளவுக்கு பயந்தாங்கன்னு சொல்ற விஷயத்தை இன்னும் சில சம்பவங்களின் மூலமாக எங்களுக்கு விளங்கக்கூடியதாகி உமர் ரலியல்லாஹு அன்ஹு அதே மாதிரி நான் செஞ்ச சஹாபாக்கள்ல நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க முன்னறிவிப்பு செஞ்ச சஹீதுல ஒரு சஹீத் உமர் ரலியல்லாஹு அன்ஹு அதே மாதிரி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க இந்த உலகத்திலே வச்சு அவர் சொர்க்கவாசி என்று நன்மாராயம் செய்யப்பட்ட சஹாபாக்கள் ஒரு சஹாபி ஆகியிருந்தாங்க அவங்க என்ன செய்யறாங்கன்னு சொன்னா தன்னுடைய ஆட்சி காலத்துல ஹுதைஃபா ரலியல்லாஹு அன்ஹு அவங்களிடத்துல போறாங்க அவங்களிடத்துல போய் என்ன சொன்னாங்கன்னா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க வந்து ஹுதைஃபா ரலியல்லாஹு அன்ஹு அவங்களிடத்துல முனாஃபிக்களுடைய பட்டியலை கொடுத்து வச்சிருந்தாங்க இவங்க இவங்க எல்லாம் முனாஃபிக்கள் சொல்ற விஷயத்தை கொடுத்து வச்சிருந்தாங்க உமர் அலி அல்லாஹு தன்னுடைய ஆட்சி காலத்துல ஹுதைஃபத்துல் யமானி அலி அல்லாஹு அவங்கள நெருங்கி அவங்கள்ட்ட போயிட்டு கேட்கிறாங்க யா ஹுதைஃபா உங்கள்ட்ட நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முனாஃபிக்களுடைய பட்டியலை தந்திக்கிறதாக நான் அறிகிறேன் அந்த பட்டியலை எனக்கு கொஞ்சம் காட்டுங்களேன் சொல்ற விஷயத்த சொன்ன நேரத்துல ஹுதைஃபத்துல் யமானி அலி அல்லாஹு என்ன சொன்னாங்கல்லா எனக்கு அதை காட்ட முடியாது ஏன்னு சொன்னா அது என்னுடைய அமானிதமாக கொண்டிருக்குது சொல்ற விஷயத்த சொன்னான் அப்ப உமர் அலி அல்லாஹு அடுத்த கேட்கிற கேள்விதான் எங்க ஒவ்வொருத்தரையும் எங்களுடைய ஒவ்வொருவருடைய உள்ளங்களையும் இலக வைக்கக்கூடிய ஒரு விஷயம் அமைந்து கொண்டிருக்கிறது உமர் அலி அல்லாஹு சம்பந்தமாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க கூட எவ்வளவு நல்ல விஷயங்களை சொல்லியிருக்கிறாங்க அதே மாதிரி அவர் சொர்க்கத்துக்கு நன்மாராயம் செய்யப்பட்ட ஒரு சஹாபியா அமைந்து கொண்டிருக்கிறான் அப்ப உமர் அலி அல்லாஹு கேக்குறாங்க அந்த லிஸ்ட்ல முனாஃபிக்கள்னு சொன்னாங்களே அந்த லிஸ்ட்ல என்னுடைய பெயருக்கு தான் கொஞ்சம் பார்த்து சொல்லுங்கன்னு சொல்ற விஷயத்த சொல்றாங்க இப்ப நானும் நீங்க கொஞ்சம் சிந்திச்சு பார்க்கணும் இன்னைக்கு எங்களுக்கு எந்த கேரண்டியும் இல்ல நான் இந்த உலகத்துல வாழ்ற இந்த வாழ்க்கைய நான் அடுத்த நிமிஷம் என்னுடைய மூச்சு அல்லாஹ் எடுத்துட்டான்னு சொன்னா அடுத்த நிமிஷம் என்னுடைய மூத்து வந்துட்டுன்னு சொன்னா என்னுடைய நிலைமை என்னன்னு சொல்ற விஷயம் எங்கள யாருக்கும் தெரியாது அப்படி இருக்கக்கூடிய நிலைமையில எந்த அளவுக்கு எங்களுடைய மறுமையை பத்தி நாங்க சிந்திச்சுக்கிறோம் எந்த அளவுக்கு அந்த அல்லாஹ்வுடைய அந்த அல்லாஹ் நான் நேரடியா சந்திக்க போறேன்னு சொல்ற விஷயத்துல எந்த அளவுக்கு என்னுடைய உள்ளத்துல அந்த பயம் இருக்குதுன்னு சொல்றது நானும் நீங்களும் சிந்திக்கிறோம் ஏன்னா உமர் அலி அல்லாஹு அன்ஹு சொர்க்கத்துக்காக நன்மாராயம் செய்யப்பட்ட சஹாபி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க உமருடைய நாவுல அல்லாஹ் பேசுகிறான்னு சொல்ற விஷயத்த சொல்லிக்கிறாங்க இந்த விஷயங்கள் எல்லாம் புகாரியுடைய ஹதீஸ்கள் எங்களை பார்க்கக்கூடியதாயிருக்கு அதே மாதிரி உமர் அலி அல்லாஹு சம்பவம் இன்னொரு சம்பவத்தை சொல்லணும்னு சொன்னா சொல்லும் குர்ஆனுடைய விஷயத்துல அவங்க குர்ஆனுடைய ஒரு கட்டளைக்கு எந்த அளவுக்கு பயந்தாங்க குர்ஆனுடைய ஒரு கட்டளைக்கு நான் மாற்றமாக பேசின நேரத்துல அதுக்காக நான் குர்ஆனுடைய விஷயத்துக்கு மாற்றமாக பேசிட்டேனேன்னு சொல்ற விஷயத்துல எந்த அளவுக்கு பயந்தாங்க சொல்ற விஷயத்த இன்னொரு சம்பவத்தின் மூலமாக இவங்க பார்க்கக்கூடியதாயிது அது என்னன்னு சொன்னா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க மரணம் அடைஞ்ச சந்தர்ப்பத்துல உமர் அலி அல்லாஹு அன்ஹு சொன்னாங்க நபி அவங்க மரணிக்கல யாராவது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க மரணிச்சுட்டாங்கன்னு யாராவது சொன்னேன்னு சொன்னா அவங்கள நான் அவருடைய கழுத்தை நான் எடுத்துருவேன்னு சொல்ற விஷயத்த சொன்னான் இந்த சந்தர்ப்பத்தில் எங்களுக்கு எல்லாருக்கும் தெரிஞ்ச சம்பவம் தான் அபுபக்கர் சித்திக் அலி அல்லாஹு அன்ஹு அவங்க வந்து ஒரு குர்ஆனுடைய வசனத்தை இரண்டு குர்ஆனுடைய வசனத்தை ஓதுறாங்க முதலாவது வந்து சூரத்துல் மூணாவது அத்தியாயத்திலே 144வது வசனம் இந்த வசனம் எப்படி வருதுண்டா முகமது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு இறை தூதரை அன்றி வேறில்லை அவர் இறந்து விட்டால் நீங்கள் உங்கள் கால் சுவடுகளின் மீது திரும்பி விடுவீர்களா என்ற விஷயத்தை அல்லாஹ்வுது உஹது யுத்தத்துடைய சந்தர்ப்பத்தில் இந்த குர்ஆனுடைய வசனம் இறங்குது இந்த குர்ஆனுடைய வசனம் அதே மாதிரி இன்னொரு குர்ஆனுடைய வசனம் இன்னக்கு மையத்துன் வைன்னகம் மையத்துன் நீங்களும் மையத்தின் அபியே ஈக்கக்கூடிய மக்களும் ஈக்கக்கூடிய மற்ற மக்களும் மையத்தாகக்கூடியவங்க தான் எல்லாரும் மூத்தாகக்கூடியவங்க தான் சொல்ற இந்த குர்ஆனுடைய வசனங்கள் ஓதி காண்பிக்கப்பட்ட நேரத்துல உமர் அலி அல்லாஹு சொல்ற விஷயம் என்னண்டா இந்த குர்ஆனுடைய வசனங்கள் ஓதினதுக்கு பின்னால அபுபக்கர் சித்திக் அலி அல்லாஹு சொன்னதுக்கு பிறகுதான் இந்த குர்ஆனுடைய வசனம் குர்ஆன் ஈக்கிற விஷயமே எங்களுக்கு தெரிஞ்ச மாதிரி ஏற்கனவே இந்த குர்ஆன் வசனம் தான் அந்த அளவுக்கு நாங்க ஃபீல் பண்ணினோம் சொல்ற விஷயத்த சொல்லிட்டு உமர் அலி அல்லாஹு அடுத்த ஒரு விஷயம் சொல்றாங்க இந்த விஷயத்த கேட்டதுக்கு பின்னால எனக்கு புகாரியில் இந்த விஷயம் 1242 ஹதீஸ் அதிகமான ஹதீஸ்கள் வருகிறது அதிகமான நம்பர்கள்ல என்ன சொல்றாங்கன்னா என்னுடைய சுமையை என் கால்கள் தாங்க முடியாமல் நான் சறுக்கி விழுந்து விட்டேன்னு சொன்னான் அவங்க என்ன யோசிச்சாங்கன்னா ஒரு அல்லாஹ்வுடைய குர்ஆனுடைய ஆயத்துக்கு முன்னால ஒரு மனிதர் மூத்தாக மாட்டார்னு சொல்லி நான் எப்படி நினைக்கிறது ஒரு அல்லாஹ்வுடைய குர்ஆன் ஆயத்துக்கு முன்னால
நான் எப்படி அந்த அல்லாஹ்வுடைய வார்த்தைக்கு முன்னால நான் பேசுகிறேன் சில விஷயத்தை தாங்க உணர்ந்தாங்களே தவிர ஒரு உயர்தரமான சஹாபியா இருந்தா